ஒரு டீத்தூள் 2000 ரூபாய்ப்பா. 2000 ரூபாயா? உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு, 2000 ரூபாயாங்கிறியா? விளாடுறீங்களா? அதுக்கு இதுக்கு இப்ப என்ன சம்பந்தம்? இப்ப நீங்க தான் விளாடுறீங்க. ஏப்பா, ஒரு நாட்டை நம்பிதான் இன்னொரு நாடு இருக்கு. நம்ம அவங்களுக்கு டீத்தூள் கொடுக்குறோம், அவங்க நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாதிப்பாகும் தெரியுமா? ஏற்றுமதி இறக்குமதினு எவ்வளவு பிரச்சனை ஆகும், இதெல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட வேணும்னா சொல்ற, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? அதை நான் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், இது முதல் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தமிழ் பேச்சு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க. இப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் என்ன நடக்குதோ அப்படிங்கறத சாயங்கால வாக்குல ஒரு 5-6 நிமிஷமா யூடியூப்ல ஒரு வீடியோ மாதிரி போடுறாங்க. அதை பார்த்தோம்னாலே நாட்டு நடப்பு நமக்கு அழகாக தெரிஞ்சு போயிருது. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், வேணா நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதான் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படியா? அப்ப சரி சொல்லுங்க ஐயா. நம்ம நாட்டுல இருந்து இந்த டார்ஜிலிங், அசாம், நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நீலகிரியில இருந்து தான் ரஷ்யா உக்ரைனுக்கெல்லாம் தேயிலை டீ வந்து நம்ம ஏற்றுமதி பண்றோமா? ஏன்னா நம்ம ஊர்ல அது அதிகமா விளையுது. அதுவும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு 4 கோடி கிலோ அளவுல டீத்தூள் வந்து நம்ம ஏற்றுமதி பண்றோமா. அது எதுக்கு ரஷ்யாவுக்கு மட்டும், உக்ரைனுக்கு 1.5 கோடி கிலோ ஏற்றுமதி பண்றோமா. அதுல நம்ம நீலகிரியில இருந்து மட்டுமே 2 கோடி கிலோ தேயிலை ரஷ்யாவுக்கும், 1 கோடி கிலோ தேயிலை உக்ரைனுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்றோமா. ஆனா இந்த போர் நடக்கிறதுனால அது எதுவுமே ஏற்றுமதி பண்ண முடியாம அப்படியே கிடக்கு. அதனால அந்த விலையெல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு, பார்த்து பண்ணி கொடுங்க. அண்ணே, போர் நடக்கிறதுக்கும் இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கு என்ன சம்பந்தம்? பொருளாதார தடை அமெரிக்கா வந்து ரஷ்யா மேல விதிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்காவினுடைய டாலர் வந்து ரஷ்யால செல்லுபடி ஆகாது. ஆனா உலக அளவுல வர்த்தகம் பண்ணும்போது, ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் பண்ணும்போது எல்லா நாடுகளுமே அமெரிக்கன் டாலர்ல தான் அதை செய்யறாங்க. இப்ப நம்மளும் ரஷ்யாவும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாலும் அதனுடைய வர்த்தனை எல்லாமே அமெரிக்கன் டாலர்ல தான் இருக்கும். இப்போ அவங்களால அது செல்லாது அப்படின்னும் போது நம்ம போயிட்டு எப்படி ஏற்றுமதி இறக்குமதி பண்றது? இதுக்கு தான் ரஷ்யன் ரபுள்னு இப்போ அவங்க ஒரு டிஜிட்டல் கரன்சி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான ஏற்றுமதி இறக்குமதிலாம் தொடரணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்கணும். அதனால ஒன்றும் போகாம வராம இருக்கு, விலையெல்லாம் ஏறி போய் கிடக்கு. சும்மா வளவலன்னு கேள்வி கேட்டுக்க கூடாது. 2000 ரூபா கொடுத்து டீ தூள் வாங்கணும்? என்னண்ணே மிரட்டுறீங்க? மிரட்டலப்பா, உள்ளதை சொல்றேன். சரி, இப்ப நம்ம இங்க வாங்குறது ஓகே, அவங்க நம்ம கொடுப்பாங்களா, அதை பத்தி எதுவும் சொல்லுங்க. ஆமா, வாங்குறோம்ல சூரியகாந்தி எண்ணெய் எல்லாம் நம்ம உக்ரைனு ரஷ்யால தான் அதிகமா இருக்கு. அங்க இருந்ததே நம்ம இறக்குமதி பண்ணிக்கிறோம் நம்ம நாட்டுக்கு. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் டன் சூரியகாந்தி எண்ணெய் வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து இறக்குமதி பண்றோமா. இதுல முக்கியமா 70% உக்ரைன்ல இருந்தும், 20% ரஷ்யால இருந்தும், 10% அர்ஜென்டினால இருந்தும் நம்ம எண்ணெய வாங்குறோம். ஆனா இந்த ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் இப்ப நடக்காததுனால சூரியகாந்தி எண்ணெய் வர்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதனால எண்ணெயெல்லாம் சமையலுக்கு வேற வேற எண்ணெயை பயன்படுத்தி பழகிக்கோங்க அப்படின்னு அரசாங்கத்துல இருந்தே செய்தி கூட சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், மொத்த இந்தியாலையும் நம்ம தென்னிந்தியாவுக்கு தான் 70% எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் வருதான். நம்ம தான் அதிகமான யூசர்ஸு. அதனால சூரியகாந்தி எண்ணெயும் கூட கொஞ்சம் விலை கூடினாலும் கூடும், கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. அண்ணே, இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுவும் அந்த தமிழ் பேச்சு சேனல்ல தான் பார்த்தீங்களா? ஆமாம், அந்த தமிழ் பேச்சுங்கிற சேனல்ல தான் இதையும் சொன்னாங்க. இந்த ஏற்றுமதி இறக்குமதி என்ன எதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்துட்டு வந்து அண்ணன் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிண்ணே, இந்த விலை கூடும் நீங்களே, அது எவ்வளோ? எவ்வளவு? 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் ஒரு 5000 ரூபா ஆகும். 5500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் ரஷ்யாவில் நடந்தே எண்ணெய் வாங்கிட்டு வருவேனே தவிர உங்க கடையில் வாங்கவே மாட்டேன். சரிப்பா, நடந்து போறது முடிவாயிருச்சு. போகும்போது நம்ம தேனி இடைவெளி வீடியோ பார்த்துட்டே போ, போர் அடிக்காம இருக்கும்ல. எந்த போர் முடியுதோ இல்லையோ, ஆனா டெய்லி உங்களோட நடக்கிற அக்க போர் முடியவே மாட்டேங்குது. நான் கிளம்புறேன். கடையில டீ தூள் இல்ல, எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஏய் தம்பி, வரும்போது அண்ணனுக்கு மறக்காம 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்துரு. என்னது?